எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்த லால் சலாம், ஒரு எதிர்பார்ப்புல வெளிவந்து ஒன்னுத்துக்குமே உதவாம அட்டு ஃபிளாப் ஆன ஒரு மூவி. போஸ்ட் ஓட்டின காசு கூட அவங்களுக்கு ரிட்டர்ன் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போன ஒரு படம் தான் இந்த லால் சலாம். இந்த லால் சலாம் திரைப்படம் எப்பதான் ஓடிடியில வரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா யாருமே இந்த படத்தை பார்க்கல, சரி அப்படி என்னதான் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிடியில பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்குமும் இந்த படம் எந்த ஒரு ஓடிடியிலயும் ஸ்ட்ரீம் ஆகல. ஏற்கனவே படத்துடைய டைரக்டருமே ஒரு ஈவெண்ட்ல, ஐ மீன் ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க, நெட்ஃபிளிக்ஸ் தான் இந்த படத்துடைய ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா, இந்த படத்துல இருந்து ஒரு 21 நாள் வந்து ஃபுட்டேஜ் வந்து டெலிட் ஆயிடுச்சு, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் சேர்த்து கொடுத்தாதான் நாங்க இந்த படத்தை ஸ்டீம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க டிமாண்ட் பண்றாங்க. அதனாலதான் அந்த படம் இது வரைக்கும் ஸ்டீம் ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல், அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நீங்க பாத்துருப்பீங்க நம்புறேன். பைனலா நெட்ஃபிளிக்ஸ் இந்த படத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்களாமா? நெட்ஃபிளிக்ஸ் இந்த படத்தோடைய ரைட்ஸ் வாங்கவே இல்லை. சரி, இப்ப அதுக்கடுத்து என்ன பண்றது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லையா? அங்கதான் ஒரு சட்ட சிக்கல், சன்னெக்ஸ் கிட்ட இந்த படத்தை தள்ளி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க. நான் என்ன இங்கிலீஷ வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கையை விரிச்சிட்டாங்களாமா? கடைசியில இந்த கருவு முடிச்ச படத்தை யாருமே வாங்கவே இல்லை. வருமானம் தெரியல, மேபி ரெடே நீ ஸ்டீம் பண்ணு, ₹1 வந்துச்சுன்னா நீ 50 எடுத்துக்க, நான் 50 எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இந்த படத்தை ஸ்டீம் பண்ணா உண்டே தவிர, மற்றபடி எந்த ஒரு ஓடிடி தளமும் இந்த படத்தை வாங்க தயாரா இல்லவே இல்லை. யார் வாங்க போறாங்கன்னு தெரியல. சன்னெக்ஸ் கிட்ட எப்படின்னா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சன்னெக்ஸ் எதுக்குமே அசைற மாதிரி இல்லை போல இருக்கு, அதனால அவங்களுமே இந்த படத்தை வாங்க மாட்டாங்க போல. மேபி இப்ப சன்னெக்ஸ்ல இந்த படம் ஸ்டீம் ஆகுது அப்படின்னு சொன்னா அது இந்த ப்ராஃபிட் ஷேர் தான். இப்ப பேர் பார்த்ததுக்கான ரெவன்யூவா ஒரு 1000 ரூபாய் வருது அப்படின்னு சொன்னா, அதுல எங்களுடைய கமிஷன் எடுத்தது போக மீதி அவங்களுக்கு தரோம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை ஸ்டீம் பண்ணா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.